தேசத்தின் குரல் கலாநிதி அமரர் அண்டன் பாலசிங்கம் அவர்களின் அஞ்சலி நிகழ்வு 26/12/2006 அன்று சுனாமி நிகழ்வுடன் சேர்ந்து இங்கு நடைபெறும் என்பதை அன்புடன் அறிய தருகிறோம். அறிவிப்பவர் டுசுல்டோப் கோட்ட பொறுப்பாளர் திரு விக்கி அவர்கள். இதே மண்டபத்தின் நிகழ்ச்சிகள் மாலை 4 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். தொடர்வது கீபோர்ட் இசை. இசையை வழங்குகிறார்கள் அனிஸ் ஜோசப், ரிச்மன் ரிச்சர்ட்.
அப்பன் ஏற்றிய திவமை என்ற பாடலை பாட வருகிறார்கள். கௌதமன் சுரேந்திரன், அபிஷேக் தர்மதேவன், தனுஷேக் தர்மதேவன், ஜோகி ஜோகராஜான், அதிசா மாணிக்க வாசகர், ஜகானா வரதராஜன், வினோதினி குலசேகரம், கஸ்தூரி ஜெகதீஸ்வரன், ரோகான் ரிச்சர்ட், ஜபினா ரிச்சர்ட், நைட்ரோ நியூட்டன், சோனியா ஆந்தன்மெல், அனுஜா ஜோசப், அனிஸ் ஜோசப், விதுசன் ஜெகதீஸ்வரன். I'm gonna make it.
சீதனமா சீதானமா சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்க வருபவர்கள் திரு அருள்தாஸ், கலைனா அருள்தாஸ், திரு டக்லஸ் மகி டக்லஸ், ஜெரின் ரிச்சர்ட், சசி லவன்ராஜ், திரு சிவராஜா, ரஞ்சினி சந்திரசேகரம். இந்த நாடகத்தை தயாரித்து வழங்குகிறார் ரஞ்சினி சந்திரசேகரம். காலங்காத்தால ஒழும்பி இந்த பேப்பர் வாக்காட்டியப்ப பொழுதே விடியாத மாதிரி இருக்கு. சரி, தலையங்கங்களை வாசிப்போம். கண் வர தெரியுதில்லை. காதலில் தோல்வி அடக்காடவு தொடக்கமே சரியில்லை. காதலில் தோல்வியுற்ற கன்னிப்பெண் கழுத்தில் சுருக்குட்டு தற்கொல் விட்டக்காட்டாகும். நானும் ரெண்டு குமர் பிள்ளைகளை வச்சிருக்கிறேன். எந்த பாலக இயேசுவே எந்த குழந்தைகளுக்கு அப்படி ஒரு நிலைமையை விட்டுறாதே. உலக தலைவர்கள் ஜெனீவாவில் ஒன்று கூடுகின்றனர். எங்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல காலம் பிறக்கத்தான் போகுது. சீதன கொடுமையால் சீற்றமுற்ற மணப்பெண் விஷமருந்தி மரணம் எல்லாம் தற்கொலை கேசுகளாக இருக்கு கடவுளே. என்னப்பா வந்ததும் பெறாம ஒரு பார்வையோட வாரு. அதுக்கு போகாம அதையும் தாண்டி இருக்கிற அந்த கடையில போய் இந்த பேப்பர் வண்டி கொண்டு வந்து வாசிக்க உங்களுக்கு நேரம் கிடைக்குதானே? என்னன்னு உங்களுக்கு இது இறைவனோட ஆசி கிடைக்கும். இதுல எத்தனை விஷயங்கள் இருக்கு சொல்லு பாப்போம். இங்கப்பா தலையங்கதப்ப இதை பார்த்து எங்களுக்கு என்னப்பா வரப்போகுது? இங்க பாருப்பா தலையங்கத்தை வடிவாப்பா. சீதன கொடுமையால் சீற்றமுற்ற மணப்பெண் விஷமந்தி தற்கொலை. அத போய் அவளுக்கு சொன்னா நாங்களும் ரெண்டு பிள்ளைகளை இல்லாப்பா வச்சிருக்கிறோம். இஞ்ச பாப்பா விடியங்காலத்தால வந்தோன்னா கத்தாம போய் தேத்தனையை போட்டுடுவா போ. உங்களுக்கு வேற இதை விட்டா வேற அறிவு எங்களை வீட்டுல என்னை மனுஷன் தவிர வேற ஒரு நாயம் கிடைக்காது பாப்பிடாமல் என்ன சொல்றீங்க? இந்த புரோக்கருக்கும் பாக்குறீங்க இல்லாட்டி வேற ஏதாவது? தம்பி எந்த பயசு என்ன தம்பி? அப்ப இப்ப என்ன சொல்றீங்க? சுசிய பாத்துருச்சு இன்னைக்க பாக்குறேன். அஞ்சு விஷயத்த பிரிச்சிடுவேன். எந்த வயசு என்ன அவன்ட வயசு என்ன தம்பி? என்ன கதை விட அண்ணே வடிவா விளங்கப்பா சொல்லணே விளங்கப்பா சொல்லு. சுசி என்ன உனக்கு யாருன்னு தெரியா? நான் இந்த அட்ரஸ் இந்த